ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸிங் வந்து எடுத்துடலாங்கப்பா. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட் பிரேக் எடுத்து போயிட்டு எல்லாம் வந்து சாப்பிட்டாச்சாமா, நாம் கிளம்புறதா, நாமளும் சாப்பிட்டாச்சு. சவுண்டு உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கதா தெரில, நான் அடுத்த வீடியோவில் வந்து எல்லாமே ரெடி பண்ணிடுறேன் க்ளீனாக. ஸ்டேரிங் மட்டும் தான் ரொம்ப இதாக இருக்குது. யார் அடிக்கடி போலீஸ் வருது, என்ன தப்பு பண்ணணும்ப்பா? என்ன சார் தப்பு? ஓ அங்கே ஓ அங்கே பாருங்கள், அங்கே ஓடுறாங்க போலீஸ்காரங்க. ஓகே ஓகே அவங்களுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இது நாம் வந்து ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கிறோம்னா ஸ்டேரிங் மட்டும் ஒரு தெளிவாக இருந்துச்சுன்னா, அது செட்டு ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா வந்து நம்ம டக்குன்னு திருப்பினா, நம்ம கொஞ்சம் திருப்பினா சல்லுன்னு திரும்பிடும். ஆரன் தான் மாற்றின பைஸ், சரியான ஆரன் இது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீடாக கொடுத்தோன்னா எல்லாம் டோட்டலாக ஃபுல் லோ பார்த்தீங்களா, லைட்டாக தான் திருப்பணும் நான். அப்பா நல்ல வேலை பெரிய ரூட் கிடைச்சிருந்தா தப்பிப்பேன். ரெண்டு வீட்டு கவுந்தர போதுறாப்பா, நம்மளை நம்பி உள்ளார உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப தூரத்துக்கு எந்த பேசஞ்சர் காணுங்க, விட்டுட்டோமா நம்ம? ஓடி விட்டோம். அப்படியே ட்ராவல் பண்ணிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம், அதுக்குள்ள நம்ம ஊர் வந்துடும். ஹார்ன் அடிச்சுட்டு போவோம், ஹார்னுக்கு தான் அங்கே வேல்யூவே இங்கெல்லாம். ஹார்ன் அடிச்சா தான் நவுறோம் நான். கால் நம்ம வந்து ஃபாரஸ்ட் ரோடுக்கு வந்தாச்சுங்க, சிட்டி விட்டு நம்ம வந்து இப்போ வந்து வில்லேஜுக்கு வந்தாச்சு. இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் ரூட்டே மாறி வந்துடுது. இதெல்லாம் ஸ்டேரிங் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு வேறு லெவல், ஒரு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் போட்டதுனால நம்மளுக்கு எதுவும் பண்ணல. ஓகே மழை வருது, ஓ வைஃபை போட்டுக்குவோம். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இடியெல்லாம் உள்ளது, இடி மின்னெல்லாம் வருது. இந்த இடத்துல கரெக்டாக ஓட்டி போனால் போகுது. ஸ்டேரிங் சென்சிட்டிவ் ஜாஸ்திங்க, அது என்ன செட்டிங்ஸ் எங்கே மாற்றி பார்த்தா வேலை காவலை எதுவுமே அப்படியே தான் இருக்குது. லைட்லாம் போட்டாச்சு, ஆட்டோமேட்டிக் லைட்லாம் இருக்குது. லைட் போடையோ, லைட் எல்லாம் போட்டு ஏறுது. என்ன அட்வர்டைஸ் பாருங்க, அங்கே பாருங்க வண்டி மேல ஏறி போகுது. ஸ்பீடோமீட்டர்லாம் செட்டிங்ஸில் காட்டும், நான் காட்டல. இதை மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா ஒரு கேம்ஸ் விளாட்லாம். அதே மாதிரி நம்ம தம்பியும் கூட மல்டிப்ளேயரோடு விளாட்லாம். மல்டிப்ளேயருக்கு கூட சேரும் லைவ்லாம் வருவோம் நம்ம சேனலில். அதுக்கான செட்டப்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் அவங்க லைவ் வரதுக்கு. லைவில் வந்தேன்னா தெளிவான லைவ் வரணும். இல்லைன்னா ஸ்டேரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஆடு கொடுத்துட்றோம், அதெல்லாம் போட்டுட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் இது இங்கே ஸ்டாப் இருக்குது. ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி எல்லாம் நம்மளுக்கு மலையில் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்க்காக வெயிட்டிங் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. மலையில் அது யோசிக்கல, சரி விடுங்க. அது ஒரு மலை தண்ணியான கொஞ்சம் நஞ்சு வரவங்களுக்கு உள்ளார ஏசி ஹீட்டர் இருக்கு, ஹீட்டர் போட்டுக்கலாம். அங்கே பாருங்க வியூ பாருங்க, வேற லெவல் இருக்கு. எழுந்துச்சே ஏறுது நம்ம வண்டி. எழுந்துச்சுன்னா இங்கே ஒரு ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம பாருங்க வைஃபை ஆஃப் பண்ணிவிடுவோம், மலை நின்றுச்சு. பார்த்தீங்களா நம்மளுக்கே யூ டர்ன் அடிச்சு சைடு வாங்கிட்டு போகிறோம். எப்போ நான் தமிழில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜீப்காரா சரியாக சொல்லுவோம், மேடு ஏறுது கைஸ், வேற லெவல் ஹில்ஸு.
யப்பா செம்ம ஹில்ஸு போங்க. செம்ம ஹில்ஸு கை செம்மையான வியூ கிடைப்போம். சரியான வியூ, பங்கமான வியூ கிடைச்சிருக்கு. ரிவர்ஸ் ரோட் வண்டி பாவம். இல்லை பயப்படாமல் உட்காருங்க, ஹெவி 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 இன்ஜின் நம்ம வண்டி இது, அதனால் நீங்கள் கவலைப்படாமல் உட்காரலாம், தாராளமாக உட்காரலாம். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கவலைப்பட தேவை. ஆம்புலன்ஸ் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆ இப்போ போங்க நீங்கள். இல்லை நம்ம வண்டியில் ஏகப்பட்ட வியூ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். பேசஞ்சர்லாம் உட்கார வச்சு பத்திரமா கூட்டு போனோம். லைட் ஆன் பண்ணியிருக்கா? சரி லைட் ஆஃப் பண்ணிப்போம். இப்படி இருக்கு, இங்கெல்லாம் சைடில் விட்டோம் எடுக்கிறது அவ்வளோதான். நம்ம லைட் ஆஃப் பண்ணும்போது இவனுக்கு லைட்டே போடுறானுங்க, என்ன பண்ணுறது? இவ்வளோ நேரம் லைட் ஓடிட்டுச்சு. வெளியூடு 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 கொஞ்சம் லேக் ஆகிதான் கைஸ் போகுது. ரிக்ஷா வண்டி நம்மளோட முன்னாடி போயிட்டுறாங்க. இன்னும் ஏன் ஆக்சிலேட்டர் கொடுத்து கம்மி பண்ணி ஓட்டுறான்னா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து ஸ்பீடாகும், ஸ்லோவாக கட் ஆகுது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்டாப் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டாப் வந்துடுச்சு. வந்துட்டேன் பயப்படாதுங்க, வந்துட்டாச்சு. ஓகே ஓகே, ஐய் இது என்ட்ரா குதிக்குது வண்டி. ஏறுங்க சார். ஓகே போங்க சார். அங்கே ஸ்டாப், அதுக்கு நீ இங்கே நின்றுருக்கலாமே. ஓகே ஓகே வந்தாச்சு, கை காட்டாத வந்துட்டேன். இறங்க இறங்க, டோர் திறந்துட்டேன் பரவாயில்ல. இறங்க இல்லை இறங்க, இல்லை லக்ஸுரி வண்டி நம்மதெல்லாம் போகலாமா? ஓகே உள்ளார பார்த்தீங்களா, சீட் வரைக்கும் ஓப்பன் நம்ம வண்டிலாம். அந்த மாதிரி ஒரு லக்ஸுரியான வண்டி இருக்குது. கம்பெனி இல்லைங்க போயிடுறேன் நான். பெரிய பெரிய பஸ் வச்சு நான் ஒரு ட்ரிப் ஏற்றி போகணும். அப்புறம் வண்டி பஸ்ஸு போகுதுன்னு தெரியல, பின்னாடி வா.